ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு ரொம்பவே பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டிலே சூப்பராக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக. அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்ல நீளமாக இருக்க உருளைக்கிழங்கு எடுத்தோன்னா நம்மளோட ஃப்ரைஸ் நல்ல லென்த்தியாக வரும், கிடைக்கும். இதை முதல்ல நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பொதுவாக உப்பு மட்டும் போடுவாங்க. ரொம்ப ப்ளெயினாக இருக்கும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. முதல்ல இதை நல்ல தோல் சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்குலையும் நல்ல தோல் சீவிட்டு நல்லா கழுவி தொடச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரெண்டு சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரே சைஸில் கிடைக்கும் இந்த உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ லென்த்தில் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனேயே இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஐஸ் வாட்டரில் உடனே போட்டு வச்சிட்டோன்னா அதில் இருக்க ஸ்ட்ராச் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி நல்ல ஐஸ் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழித்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை கொட்டிட்டு திருப்பி இன்னொரு ஒரு பவுலில் இதே மாதிரி ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு கிச்சன் டவலில் போட்டு இந்த ஈரெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா தொடச்சி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அதுக்கு நடுவில் தண்ணி மட்டும் ஒரு வாட்டி மாற்றணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை 2 வாட்டி தண்ணி ஐஸ் வாட்டர் மாற்றிட்டேன். இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் இப்போ போயிருக்கும். இதை இப்போ நல்ல ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டவலில் வச்சு அதை கொஞ்சம் கூட அந்த ஈரம் இல்லாமல் நல்லா எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா இப்படி ஒரு கிச்சன் டவல்லையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ ஒன்று ஒன்றா எடுத்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கிட்டு இதை இப்படி மூடி அது மேலே சைடும் இருக்கிற எல்லா ஈரத்தையும் தொடச்சி எடுத்துடலாம். இப்படி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதை எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு அதில் உள்ள ஈரெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ இந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டிதான். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இது வந்து டபுள் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை வந்து பொதுவாக 2 வாட்டி ஃப்ரை, முதல் வாட்டி கொஞ்சம் லேஸாக ஃப்ரை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நல்ல ஹீட் ஆயிலில் திருப்பியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணாதான் நம்மளுக்கு ஹோட்டல்ஸில் இருக்கா மாதிரி நல்ல ரெட் கலர் கிடைக்கும். அதனால் 2 வாட்டி ஃப்ரை பண்ணணும். ஆனால் நம்ம அந்த 1 வாட்டி ஃப்ரை பண்ணதை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ்லேயோ ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ ஃப்ரீசரில் வச்சிடணும். எப்போ வேணுமோ எடுத்த உடனே நல்ல ஹீட் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டிதான். அதனால் எப்போ பண்ணினாலும் இதை கொஞ்சம் லாட்டாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் இதில் எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சட்டி வச்சு எண்ணெய் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு சூடாக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு இந்த மாதிரி சூடானால் போதும். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்ச இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்ல சில்லுன்னு ஆயாச்சு. இப்போது இதில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு 2 இல்லை 3 பேட்சாக ஒன்று ஒன்றா பொறுமையாக போட்டு பொறிச்சு எடுத்துருவோம். இந்த ஃபஸ்ட் டைம் பொறிக்கும்போது ரொம்ப ரெட் கலரில் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இதை எடுத்துடலாம்.
ரொம்ப போட்டு தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே அது வேகிற அளவுக்கு விடுவோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்த உடனே இதை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மொத்த உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பியும் இதை நல்ல எண்ணெயை நல்ல ஹீட் பண்ணி நல்ல சூடாக இருக்கும்போது இதை இதே மாதிரி ரெண்டு மூணு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் எண்ணெயை நல்ல ஹீட் பண்ணி நல்ல சூடாக இருக்கும்போது இதை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், இப்போ உள்ளே நல்லா வெந்திருக்கும். ரெண்டாவது வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் வெளியில் கிறிஸ்பாக ஆகும், உள்ள சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஆறுறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாத்தூளையும் உப்பையும் இன்னொரு கிண்ணத்தில் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க வெறும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பொட்டேட்டோவும் நல்லா ஆறியாச்சு. இதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். அதே மாதிரி தான் ரெண்டு பேட்சாகவே இதையும் பொறிச்சு எடுக்கலாம். ஆனால் நல்ல ரெட் கலரில் வெளியில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பாகும். இந்த மாதிரி நல்ல ரெட் ஆகிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த சவுண்டே நல்ல மொறுமொறுன்னு கேட்கும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி மொறுமொறுன்னு எடுத்துருக்கோம். இதில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உப்பு மிளகாத்தூளும் எவ்வளோ வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, வெறும் உப்பு போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சின்னதாக ஒரு காரத்தோடு சாப்பிடணும்னு விரும்பினாலும் சரி, அது உங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. ரொம்பவே கிறிஸ்பாக உள்ள ரொம்பவே சாஃப்டான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதோட ஃபேவரட் சாஸோட ரெடியாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.